ஒரு இன்ப செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அது மூலியமாக அபிவிருத்தி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. இப்படி பல்வேறு விசேஷ குணங்களை கொண்ட இந்த ஜூலை மாதம் துலாராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், 16-17 தேதிக்கு மேலே படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை வரலாறு கொடுக்கும். இருந்தாலும் துலாராசியில் பிறந்த பெண்களுக்கு படிப்படியாக தன்னுடைய செயின்னு ஹேண்ட்பேக்கு ஏடிஎம் கார்டு போன்றவைகள் களவு போவதற்கோ திருட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையும் சூதனமாகவும் எதையும் கவனமாக வைத்து கொள்வது உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. ஆகவே இந்த துலாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை நடைமுறைப்படுத்துவது உத்தமம். எதை நடைமுறைப்படுத்தினா சேஃப்டி, தன்னுடைய பாதுகாப்பை கூட்டிக் கொள்வது உத்தமம். துலாராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு 8ஆம் தேதியிலிருந்து படிப்பில் ஆர்வம் செலுத்தி மிகுந்த மேன்மையாக படிப்பில் அதிக கவனம் செலுத்தும் பொழுது காலாண்டு தேர்வை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஜூலை மாத பலன்கள். மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம். பொதுவாகவே சமீப காலமாக 3 கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை, 17ஆம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை. ஸோ ஒரு வீட்டில் 3 கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில், 2024 வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வேறு பெயர்ச்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பெயர்ச்சியும் அந்த வக்கர பெயர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பெயர்ச்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரச்சனை அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி. இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன், இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயன காலம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொலிக, வற்றாத செல்வம் பெருக, நோயற்ற வாழ்வு வாழ்க, எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இரபர சுகத்தை அளித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அண்ணாமலையை வணங்கி, உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம். ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். ஜூலை மாத பலன்களில் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது துலாம் ராசி. துலாராசி ஆண்களுக்கு அலைச்சல் ஏற்படும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய காலகட்டம் இது. ஆன்மீகத்துக்காகவோ அல்லது தொழில் சாணத்துக்காக நீங்கள் அலையக்கூடியதுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணரக்கூடிய இந்த ஜூலை மாதம். அதே போக இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அபிவிருத்தி யோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த பெண்களுக்கு அபிவிருத்தினா என்ன அபிவிருத்தி அப்படின்னா, இது முடிக்க நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விமோசனம் கொடுக்கும். கூடுதல் அம்சமாக ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. தன்னுடைய 2வது பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், படிப்படியாக முன்னேற்றம் காணும், குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு, திடீர் பணம் பொருளாதார வரவு உண்டு, திடீர் விருந்தினர் வருகை உண்டு. அதுபோக தன்னுடைய மூத்த பிள்ளை பேரன் பேத்திகளோட மூலியமாக ஒரு இன்ப செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அது மூலியமாக அபிவிருத்தி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. இப்படி பல்வேறு விசேஷ குணங்களை கொண்ட இந்த ஜூலை மாதம் துலாராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், 16-17 தேதிக்கு மேலே படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை வரலாறு கொடுக்கும். இருந்தாலும் துலாராசியில் பிறந்த பெண்களுக்கு படிப்படியாக தன்னுடைய செயின்னு ஹேண்ட்பேக்கு ஏடிஎம் கார்டு போன்றவைகள் களவு போவதற்கோ திருட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையும் சூதனமாகவும் எதையும் கவனமாக வைத்து கொள்வது உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. ஆகவே இந்த துலாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை நடைமுறைப்படுத்துவது உத்தமம். எதை நடைமுறைப்படுத்தினா சேஃப்டி, தன்னுடைய பாதுகாப்பை கூட்டிக் கொள்வது உத்தமம். துலாராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு 8ஆம் தேதியிலிருந்து படிப்பில் ஆர்வம் செலுத்தி மிகுந்த மேன்மையாக படிப்பில் அதிக கவனம் செலுத்தும் பொழுது காலாண்டு தேர்வை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. விவசாயத்துறையினருக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஜூலை 17க்கு மேல் நடைமுறையில் உண்டு. அது போக
பிட்காயின் ஆன்லைன் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வரும் இந்த காலகட்டத்தில், கடந்த 3 மாத காலமாக சரிவில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த 15ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சிகளில் படிப்படியாக லாபம் கிடைக்கும். ஆனால் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேணாம், இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லே இதை டெவலப் பண்ணுறது உத்தமம். குறிப்பாக துளாராசிக்காரர்கள் தொழில் ஸ்தானம், உடல் ஆரோக்கிய ஸ்தானத்திலலாம் சில கிரகங்களுடைய தாக்கம் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இருந்தாலும், ஆன்மீக சுற்றுலா செல்லும் பொழுதோ அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாட்டுகளினால் இந்த கிரகத்தினுடைய குறைபாடுகளை நீங்கி வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய அற்புதமான அமைப்பு நடைமுறைக்கு வருவதே பெரிய விஷயம். ஸோ இதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திக்கிறது உத்தமம். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வர்கள் டாக்டர் ஆலோசனை பிறந்து அதனுடைய அளவை கூட்டிக் கொள்வதோ குறைத்து கொள்வதோ இன்னும் கூடுதல் சிறப்பு பெறும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை ஒரே காலகட்டத்தில் மருந்து மாத்திரை எடுக்கும் பொழுது அது வேரியேஷனை கொடுக்கும். அது அளவை குறைக்கணுமா என்று ஒரு அமைப்பு, கிரகங்கள் மாறும் பொழுது அதனுடைய வீரியம் குறையும் என்ற கிரகநிலை இந்த ஜூலை மாதத்தில் இருப்பதால் அதை நடைமுறைப்படுத்துவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ இந்த ஜூலை மாதம் துளாராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வணங்கிட்டு போனீங்கன்னா, ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதத்துலேயும் ஆஞ்சநேயரே உங்களுக்கு துணை வரக்கூடிய பாக்கியமும் இருப்பதனால் நோய் நொடிகளுடைய தாக்கம் குறையும். பயணங்களுடைய ஆதிக்கங்களிலிருந்து நீங்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கலாம். அதுபோக தேவையில்லாத செலவுகள் குறையும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேம்படுத்தும். அதுபோக ஆஞ்சநேயருடைய அருள் கடாசத்தினால் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த செலவினங்கள் ஒரு கட்டுக்குள் இருக்கும். தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு போகும்பொழுது ஈஸியாக தரிசனம் கிடைப்பதற்கோ ஈஸியான வழிபாட்டு முறைகள் அமைவதற்கோ உங்களுக்கு வாய்ப்பை அந்த ஆஞ்சநேய புத்தன் ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக ஜூலை மாதத்துக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக அமைய நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை கூட்டிக் கொள்வதும், குழந்தைகள் ஸ்தானத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் எல்லா வகையத்திலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று எடுத்து உரைப்பதுடன், இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு வஸ்திரதானம் கொடுப்பது, குறிப்பாக 1-2 குழந்தைகளுக்காவது வஸ்திரதானம் கொடுப்பது தங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கசத்தை நிவர்த்தி பண்ணும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.